ஆங்கிலேயர்கள் எதையும் கலைநயத்தோடு செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலுள்ள ஆங்கிலேயர் காலத்து கத்தி வடிவிலான மதுபாட்டில். இந்த மதுபாட்டிலானது 29 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் உடையது. நுனிப்பகுதி கூர்மையாகவும் கீழ்ப்பகுதி கைப்பிடியும் கொண்ட ஒரு கண்ணாடி கத்தி போன்ற தோற்றமுடையது. கீழ்ப்பகுதியில் உள்ள கைப்பிடியை தனியாக கழற்றவும் முடியும். இது பாட்டிலின் மூடி பகுதியாக இருக்கிறது. இந்த மூடியை கழற்றினால் பாட்டில் இருப்பது தெரியவரும். அந்த பாட்டிலுக்குள் 250 மில்லி மது பிடிக்கும். இந்த பாட்டிலுக்கு அழகிய சிவப்பு நிற வெல்வெட் உறையும் இருக்கிறது. இது பற்றி ஏற்காடு அறிவியல் எழுத்தாளர் இளங்கோ கூறிய போது, ஏற்காட்டில் ஆங்கிலேயர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் விலையுயர்ந்த கண்ணாடி பாட்டில்கள், கண்ணாடி கோப்பைகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைத்திருந்தனர். அதில் விலை உயர்ந்த மதுபானங்களை ஊற்றி வைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். மதுவின் விலைக்கு ஏற்ப பாட்டில்களும் அழகானவையாக இருந்திருக்கின்றன. ஏற்காடு மஞ்சைக்குட்டை கிராமத்தில் கண்ணையன் என்பவர் ஓர் அழகிய உரையுடன் கூடிய ஆங்கிலேயர் காலத்து கத்தியை வைத்திருந்தார். கத்தியின் உரையானது 27 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட சிவப்பு நிறத்தில் வெல்வெட் துணியால் மூடப்பட்டது. உரையிலிருந்து கத்தியை வெளியே எடுத்த பிறகு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது கத்தி அல்ல, அது ஒரு மதுபாட்டில். ஒரு கத்திக்கு எப்படி வெட்டு பகுதியும் கைப்பகுதியும் இருக்குமோ அதே போல மதுபாட்டில் இருந்தது. கைப்பிடி பகுதி பாட்டிலின் மூடி பகுதியாக இருந்தது. இதில் 250 மில்லி மது பிடிக்கும். அதை கையில் எடுத்து சென்றால் கூட ஒரு பாட்டில் இருப்பது போன்று தெரியாது, குத்துவாள் போன்றுதான் தெரியும். அதை இடுப்பில் உள்ள பெல்ட்டில் செருகிக் கொண்டும் செல்லலாம். இந்த பாட்டில் உறுதியாக உள்ளதால் தற்காப்பிற்கான கத்தியாகவும் பயன்படுத்தலாம். அரசர்கள், பிரபுகள் குத்துவாள்களை அதிகம் பயன்படுத்தினர். தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவதற்காக குத்துவாளை அந்த காலத்தில் வைத்திருந்தனர். குத்துவாளை பத்திரமாக வைத்திருக்க வெல்வெட் அல்லது பட்டு துணியாலான உரையை பயன்படுத்தினர். குத்துவாளின் பிரபலத்தை உணர்ந்து 19ஆம் நூற்றாண்டில் மதுபாட்டில்களையும் குத்துவாள் போல தயாரித்துள்ளனர். இதுபோன்று ஏற்காட்டில் இன்னும் ஏராளமான வடிவிலான மதுபாட்டில்களை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறினார். இதுபற்றி மஞ்சக்குட்டை கிராமத்தை சேர்ந்த கண்ணையன் தெரிவித்த போது, இந்த பாட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும் போதிருந்தே எங்கள் வீட்டில் இருக்கிறது. இந்த பாட்டிலை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, எப்போதாவது எடுத்து பார்த்துவிட்டு வைத்து விடுவோம். இளங்கோசாரை பார்த்து பழங்கால தூபகிண்ணம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, எங்கள் வீட்டிலும் கத்தி போன்ற ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து இந்த பாட்டிலை பார்த்து போட்டோவும் எடுத்துக் கொண்டு சென்றார். இந்த பாட்டிலை ஏற்காட்டில் மியூசியம் அமைத்தால் அதற்கு கொடுத்து விடுவேன் என்றும் கூறினார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.